ஹாய், மறுபடியும் பேக் டு ஃபார்ம். நாங்கள் வந்து இப்போது ஓடி ஓடி தான் போயாகணும், ஏன்னா ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. 6:20 வந்து பஸ்ஸு. ஆனால் வந்து இப்போவே டைம் வந்து 6:17 ஆயிடுச்சு. ஸோ ஆல்ரெடி ரூபேஷ் முன்னாடி இங்கே ஓடி போயிட்டான். அவங்க இந்த ரோட்லேயே அவனை காணும், இந்த ரோடே கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கான். நான் தான் பொறுமையாக நடந்து போயிட்டுருக்கேன். இதுக்கு மேலே ஓட முடியல, அந்த பையன் டக்கு டக்குனு ஓடி போயிட்டான். போகிற டிஸ்டன்ஸுக்கும் அவன் போகிற டிஸ்டன்ஸுக்கும் சம்மந்தமே இல்லை. இந்த வீடியோவில் தெரியுதான்னு கூட தெரியல. அந்த லாஸ்ட்டில் அவங்க ஓடி போயிட்டுருக்கான். ஐயோ, அவங்களுக்கு தெரியும் நான் பொறுமையாக நடந்துட்டுருக்கேன். இவர் எக்ஸ்பிரஸ் வேகத்தில் முன்னாடி போனாலும் முன்னாடி போயிட்டு பஸ் வரல. ஸோ பஸ் ஸ்டாண்டில் தான் உட்காந்துட்ருக்காரு. உட்காந்துட்டு இப்போ முழிச்சு முழிச்சு பார்த்துட்ருக்கான், எதுக்கு இவ்வளோ அவசரமாக ஓடி போய் இப்படி எல்லாம் போய் அங்கே போய் நிற்கணும். என்ன ரூபேஷ், இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி ஓடி வந்தால் ஏன் நான் பஸ் ஏறாமல் இருக்க? உனக்காகதா அப்படியா? இப்போ வரைக்கும் ஒரு 6000 பஸ் வந்துச்சுன்னா ஒரு பஸ்ஸு கூட நமக்கு தேவையான பஸ்ஸே வரல. இந்த 19, 102X எதுக்கு எல்லாம் கேளம் பக்கம் போரூருக்குலாம் திருப்பூருக்குலாம் போகிறாங்கனே தெரியல. அதனால ஒரு ஒரு பஸ்ஸாக இதுனா 20வது பஸ்ஸா ரூபேஷ்? ஒரு பஸ்ஸு கூட வர மாட்டேன் பாரு. ஓடி வந்த நீ ஆயும், இதுக்காக நீ வந்து ஓடி ஓடி வர வந்தல. ஓடி ஏன் மூக்க மூடிட்டு இருக்க? ஒரு கொசு வண்டி வண்டி கொசு வண்டியா? ஏன்னா 91ல ஏசி பஸ் கூட வர முடியல. ஏசி பஸ் கூட 570 ஏறும் பக்கம் தானே வருது. அதாவது நாங்கள் இந்த பஸ்ஸில் போகிறதுக்கு நடந்தே போயிருந்துக்கலாம் போல இருக்கு. இந்த பஸ்ஸு போகிற ஸ்பீடு உங்களுக்கே இப்போ தெரியும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது அப்படின்னு. ஒரு வழியாக நாங்கள் ட்ரெயினில் ஏறிட்டோம். இந்த பக்கம் ரூபேஷ் நிற்கிறாரு, இந்த பக்கம் நம்ம கமலேஸ்வரி ரொம்ப சீரியஸாக படிச்சுட்டு இருக்காங்க. என்ன கமலேஸ்வரி படிச்சுட்டு இருக்கா? என்ன கமலேஸ்வரி படிச்சுட்டு இருக்கா? இன்னும் என்ன படிக்கிறேன் கேட்டால் மூடிக்கிற நோட்டை. ரூபேஷ் ரிவிஷன்லாம் இல்லை, டைரக்டாக போய் நின்றுட்டு அப்படி கனவு கண்டுகிட்டே வர வேண்டியது. ஸ்டேஷன்ல கூட நின்று இப்படிதான் ரூபேஷ் படிச்சுட்டே இருக்கான். அப்படியா? ஸோ வழக்கம் போல நாங்கள் வந்து இப்போ இங்கே நடந்து போயிட்டு இருக்கோம். மறுபடியும் ஷட்டில் பஸ்ல போய் நர்சிங்களுக்கு ரொம்ப தயாராக நாங்கள் இப்போ நடந்து போயிட்டு இருக்கோம். இந்த பயங்கரமான ஷட்டில் பஸ் வந்து நான் இங்கே ஜாவாலே இறங்கிட்டு அதுக்குனா அது உள்ளே நிற்கவே முடியல, அவ்வளோ ரஷ் இருந்துச்சு. ஸோ இங்கே இறங்கி கோயில் போயிட்டு நம்ம வந்து அப்புறமா எம்சி போய் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி இப்போ நான் கூட நடந்து போயிட்டு இருக்கேன். ரூபேஷ் மற்றவங்கலாம் வந்து அந்த பஸ்ஸுலேயே மாட்டி சிக்கிட்டு இருக்காங்க. காலையில் இந்த வழியில் இருக்கேன், நான் ரொம்ப ரேராக தான் வந்திருக்கேன். நீங்கள் ஃபிசியோர் அண்ட் அப்போ பார்த்ததோ சரி, இப்போ தான் வந்து வரேன். இந்த வழியாகவே ரொம்ப சூப்பராக இருக்கேன். இந்த காலையில் பார்க்க சொல்லணும்னா, இந்த ஷட்டில் பஸ்ஸில் ஏறி நசுங்கி பிதுங்கி வர்றதுக்கு நம்ம வந்து இப்படி அழகாக நடந்தே வந்துடலாம். ஆனால் என்ன, டைம் பத்தாது. நான் சொன்ன மாதிரியே நாங்கள் இங்கே வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இப்போ தான் ரூபேஷ் ஃபஸ்ட்டு ரிவிஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே எக்ஸாமில் ஆல்மோஸ்ட் எல்லோரும் உள்ளே போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. நாங்கள் இப்போ தான் ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட்டே பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் தான் வந்து லாஸ்ட்டாக எக்ஸாம் ஹால் உள்ளே போக போகிறோம். மற்ற எல்லாமே முன்னாடி காமெடியாக இருக்குடா. ஓகே, நாங்கள் தான் இப்போ லாஸ்ட்டாக எக்ஸாம் ஹாலில் போக போகிறோம். எங்களை தவிர மற்ற எல்லாமே போயிட்டாங்க. இங்கே தான் எங்கள் ரூபேஷ் கூட படிச்சுட்டே வரோம். படிச்சே ரூபேஷ் படிக்கணும். ஓகே, நாங்கள் எக்ஸாம் ஹாலில் போயிடும். வெளியில் வந்து நான் சொல்லி இப்போ தான் நாங்கள் வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியில் வந்தோம். ரொம்ப லட்சணமாக இருந்துச்சு எக்ஸாம். நீ எப்படி ரூபேஷ் பண்ணுவோம்? ஏதோ ஐஏடூவோட கொஞ்சம் பெட்டராக பண்ணேன். ஓகே, பண்ணல செருப்பிலே அடிப்பாங்கடா. எக்ஸாம் முடிச்சிட்டு லீவ்லையே பார்த்தீங்களா? லீவே இல்லை. இந்த எக்ஸாம் முடிச்சுட்டு எவ்வளோ உனக்கு லீவ் விடுவாங்க? லீவ் லீவ்னு விட்டு லீவ்லேயே உட்காதுன்னு சொல்லுவாங்களா? இப்போ இது முடிஞ்சோடனே இன்டர்ன்ஷிப். நான் வந்து இந்த இன்டர்ன்ஷிப்பை வந்து இந்த 6 மந்த்ஸ் இன்டர்ன்ஷிப்பை வந்து அப்படியே ஒரு ஃபுல்லாகவே ஒரு பிக்கெஸ்ட் விலாக் சீரீஸாக போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கேன். அது நல்லா இருக்குமா இல்லையான்னு சொல்லி சொல்லுங்கள். எனக்கு தெரியல, ட்ரை பண்ணி பார்ப்போம் தான் இது வரைக்கும் யாரும் அவ்வளோ பெருசாக போட்டதில்லை. அந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணலாமா அப்படின்னு எப்படி இருந்துச்சுன்னா, எந்த க்வெஸ்சனுக்கு எந்த ஆன்சர் எதுன்னு தெரியல. ஏன்னா எல்லா க்வெஸ்சனுக்கும் ஒரே ஆன்சர் தான் எனக்கு ஞாபகம் வருது.
இல்லடா நான் என்ன பேசிட்டு இருக்கேன், சம்மந்தமே இல்லாம நீ வந்து நடுவில் என்னமோன்னு சொல்ற. நான் இந்த எக்ஸாம் பத்தி சொல்லிட்டு இருந்தேன். நாங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு நேராக இங்கே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாவாக்கு தான் வந்தோம். ஜாவாவில் வந்து சிக்கன் பாஸ்தா சிக்கன் பிரியாணின்னு வாங்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு அங்கேருந்து அவசர அவசரமாக மறுபடியும் ஷட்டில் பஸ்ஸே ஏறி போனோம். நாங்கள் சீக்கிரமாக வந்து இங்கேருந்து பஸ் ஏறி போயிருக்காங்க. பேச உங்களுக்கு இப்போ வந்து ரூபேஷ் ஏன் ஒழிஞ்சிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு சாப்பிடணும்னு சொல்லி கேட்டதை நான் இன்னும் சாப்பிட வாங்கி கொடுக்கல, அதனால தான் இவன் இப்படி ஒழிஞ்சிட்டு இருக்கான். ரூபேஷ் கூச்சப்படாது ரூபேஷ், ரூபேஷ் என்ன சாப்பாடு தாமரம்லக்கு இந்த புதுவை நீங்கள் ஏன் பார்த்துருப்பீங்க, நான் போன வீடியோலேயே போட்டேன், போன வீடியோலேயே போட்டேன் தானே ரூபேஷ், எல்லாம் சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா. சிக்கன் புதுசாக உங்களுக்கு லஞ்சுக்கு சிக்கன் வேணுமா? இவன் இப்போ எதுக்கு தெரியுமா இப்படி நடக்கிறான், இப்போது எங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் செஞ்சுருக்காங்க இப்போ தான் ஃபோன் பண்ணி கேட்டேன். ஃபிஷ் கறி அண்ட் ஃபிஷ் ஃப்ரைன்னு சொல்லிட்டாங்க. இவர் வந்து ஃபிஷ்ஷு சாப்பிட மாட்டார், சிக்கன் வேணுமோ அதுக்காக இப்போ இப்படி சோகமாக நடக்கிறாரு. நாங்கள் இப்போ தான் வந்து பஸ்லேருந்து வந்து இறங்கி நடந்து போயிட்டுருக்கோம். இப்போ வரைக்கும் எனக்கு யாரும் நோட் கூட பண்ணலையா நான் வந்து யூனிஃபார்ம் மாற்றிட்டேன் அப்படின்னு பண்ணி பண்ணுறேன். நாங்கள் ரூமுக்கு போயிட்டு ரெஸ்ட் சேஞ்ச் பண்ணிட்டு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வீட்டுக்கு வந்துட்டுருக்கோம். அதனால தான் இந்த சேஞ்ச் ஆஃப் காஸ்டியூம். நாளையிலேருந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ், இதோட தியரி எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நான் ப்ளாகாக போடுவேன் எனக்கு தெரியல.